திரளாக கார்ப்பரேஷன் பள்ளி மாணவிகள், அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள், அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டதுனால இந்த நிகழ்ச்சியில் அந்த விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடற்பயிற்சி, உணவு, கரெக்டான உணவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கிரீனிங் பண்ணிக்கணும். ஸ்கிரீனிங் பண்ணிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவின் அடிப்படையில் இருந்தால் மறுபடியும் உடற்பயிற்சி, உணவு மட்டும் இல்லாமல் மருந்தையும், இப்போ லேட்டஸ்ட் மருந்து இருக்குது, இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணினோம்னா மற்ற டயபிட்டிஸ்னால மற்ற நோய்களும் ஏற்படுறது, நியூரோ, கண், கிட்னி போன்ற, இருதயம் போன்ற பாதிப்புகள், அந்த பாதிப்பை தவிர்க்கலாங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னைக்கு நடைபெறுது. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். நான், என் பேர் டாக்டர் உஷா ஸ்ரீராம். நான் வந்து இந்த டயபிட்டிஸ் ஹார்மோன் அதை பற்றின ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி நவம்பர் 14 வேர்ல்ட் டயபிட்டிஸ் டே. அது ஏன் வேர்ல்ட் டயபிட்டிஸ் டேனா, இன்சுலினை கண்டுபிடித்த டாக்டர் பேண்டிங் பிறந்த நாள் இன்றைக்கி. உலகம் முழுக்க இன்றைக்கி வேர்ல்ட் டயபிட்டிஸ் டேயாக இன்றைக்கி அதை மார்க் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பர்டிகுலராக ரொம்ப முக்கியமான வருஷம் என்னாக்க, இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன்னு எங்களோட குளோபல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து வருஷா வருஷம் இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேக்கு ஒரு தீம் செலக்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் கண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் பெண்கள் அண்ட் சர்க்கரை நோய். அது ஏன் இந்த பெண்கள் சர்க்கரை நோய் ரொம்ப முக்கியம்னாக்க, பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு இருக்கிற அளவு தான், அதே நம்பர் தான், இது ஒரு 200 மில்லியன், இது ஒரு 200 மில்லியன். ஆனால் பெண்களுக்கு சர்க்கரை நோய் வந்தால் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், மனநோய் டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஃப்ராக்சர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இதை தவிர பெண்களுக்கு தான் இன்னும் கர்ப்பிணி பெண்களுக்கு வரும் சர்க்கரை நோய், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அந்த பிரச்சனை வந்து 1980 நம் நாட்டில் ஒரு 4% இருந்தது, இப்போ வந்து 16%னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷனோட அட்லஸ் என்ன சொல்கிறாங்க, ஏஷியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 25% ப்ரெக்னென்சிஸில் வந்து இந்த மாதிரி சர்க்கரை இருக்குதுன்னு. இந்த சர்க்கரை இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இந்த கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோயில் 50-70% பெண்கள், அவங்களுக்கு வந்து ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கே சர்க்கரை நோய் வருது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வர, பிறக்கும்போது இல்லை பின்னாடி, ஆனால் சின்ன வயசுலேயே சர்க்கரை நோய் வர வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை நோய் வர வாய்ப்பு ஜாஸ்தியாக. அதனால் இப்போ நமக்கு தெரியுது பல ஜெனரேஷன்ஸ்க்கு, இந்த ஒரு அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வரதுனால பல ஜெனரேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதோடு இல்லாமல் இப்போ நமக்கு தெரியும் லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. பெண்கள் வேலைக்கு போனால் கூட ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் ஜாஸ்தி. இது எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுது. 100%, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறது வந்து இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் பெண்களுக்கு வந்து பாவர்ட்டி, அவங்க வறுமை நிலையிலையும் இருக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்க தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தாக்க அவங்களால செலவு செஞ்சுக்க முடியாது, தன்னை பார்த்துக்கிறது கஷ்டம், அதனால் மேலே மேலே அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வருது. அதனால் இன்றைக்கி என்ன நாங்கள் செய்கிறோன்னா, ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வேலை செய்கிற பெண்கள், வயதான பெண்கள், விமென்ஸ் கிளப்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். சர்க்கரை நோய் உள்ள பெண்கள் இவங்க எல்லாருக்கும் நாங்கள் இதை பற்றி எல்லாம் அறிவுரைகள்லாம் தந்து அவங்க எப்படி சர்க்கரை நோய் வராமல் தங்களை பார்த்துக்க முடியுங்கிறத முக்கியமானது சொல்ல போகிறோம். சர்க்கரை நோய் ஏற்கனவே வந்தவங்க எப்படி காம்ப்ளிகேஷன் வராமல் தங்களை பார்த்துக்க முடியும்னு அது சொல்ல விரும்புகிறோம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற ஆண்கள் கூட எப்படி தன் வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க மாமியாராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்கள எப்படி இவங்க பார்த்துக்கலாம், அவங்க மேலே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்க நமக்கு பெண்களை பற்றி தெரியும், தன்னை கவனிச்சிக்க மாட்டாங்க. தன் வீட்டில் இருக்கிறவங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களே தவிர தன்னோட ஓன் ஆரோக்கியத்தை லோ ப்ரையாரிட்டியில் போட்டுருவாங்க. அதுக்கு மாத்துறது எப்படி, அதுதான் இப்போ இன்றைக்கி நாங்கள் மெயினாக பேச போகிறோம். சர்க்கரை நோய் வராமல் எப்படி தடுக்க முடியும், என்ன சாப்பிடலாம், எவ்வளவு ஆக்டிவாக இருக்கலாம், நல்லா தூங்கணும், மன கஷ்டம்லாம் இல்லாமல் யோகா செய்யலாம், மெடிடேஷன் செய்யலாம், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம்.